ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஈஸியாக வாழைப்பூ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன், வீடியோலேயும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். இது எப்படி செய்கிறது, எப்படி அரைக்கிறது, எது எதுக்குள்ளே வச்சு சாப்பிட்லான்ட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க. சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல போகலாம். முதல்ல ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல். பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தனியா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனு. ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த இது எடுப்போம், நரம்பு எடுப்போம் தெரியுமா வாழைப்பூவில், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் அதை காட்டில் வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில், அது இது போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கருகிடும், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக இதானவுடனே உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வறுக்கணும், வறுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு வாசனை வரும், அதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1.5 ஸ்பூன். அது டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ரெண்டுத்துக்குமே. இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பாருங்கள். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். அப்புறமா வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த வாழைப்பூ கழுவி வச்சுருக்கிறது நல்லா தண்ணியில் ட்ரைன் பண்ணிட்டு அந்த வாழைப்பூவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. வாழைப்பூவில் வந்து துவர்ப்பு அதிகம், அதனால தான் வந்து புளி நம்ம ஆட் பண்ணுறோம். காரமும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பூ வந்து நல்லா அப்படியே சுண்டி வரும், அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி விட்டு வேகுது பாருங்கள் வாழைப்பூ. இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வாழைப்பூ வந்து ஒரு பாதி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து 100 கிராம் வெங்காயம் தொலை வச்சுட்டு அப்படியே போடலாம், ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் வெட்ட தேவையில்ல. பூண்டு ஒரு 10-15 பூண்டு போட்டு நல்லா இது பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும், அதுங்க அந்தளவுக்கு வந்து இது பண்ணணும். நெருப்பு வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த கலர் சேஞ்சாக இருக்கிறதெல்லாம் தெரிந்து பாருங்கள். வெங்காயம் வதங்கின கலருக்கு வந்துடுச்சு, பூண்டும் நல்லா வதங்கி வச்சு, வாழைப்பூவும் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த புளி இது கூட போட்டு வச்சுக்கலாம். புளி போட்டு இது பண்ணிக்கோங்க. புளி வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். இது வந்து இப்போ ஆறணும், இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு போகிறோம். ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜாரில் ஒன்றாவே போட்டலாம். சின்னதாக இருந்தீங்கன்னா ரெண்டாக போட்டு ரெண்டு வாட்டியாக போட்டு இது பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டோம், திப்பி திப்பியே இருக்க வேணாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சூடாக இட்லி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட, தோசை கூட, நீங்கள் சாப்பாட்டு கூட கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.